இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒருத்தர் உள்ள போகும்போதே, அட இவரை ஏன்பா உள்ள எடுத்தீங்க, பிக் பாஸ் டூல கலந்துகிட்ட அனந்த் வைத்தியநாதன் அவர்களை போல இவரும் சைலண்டா தான் இருப்பாரு அப்படின்னு தான் பல பேர் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது வரைக்கும் ஒளிபரப்பான எபிசோட்லயே நாம நினைச்சதெல்லாம் தப்பு அப்படின்ற விதத்துல தன்னுடைய என்டர்டெயின்மெண்ட் மூலயமா நிரூபிச்ச மோகன் வைத்தியா அவர்களை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மோகன் வைத்தியா அவர்கள் 1959 நவம்பர் மாதம் 30 சென்னை புரசவாக்கத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா கே எம் வைத்தியநாதன் கடம் வித்வான், அம்மா வசந்தா ரேடியோவில் சிங்கராக ஒர்க் பண்ணவங்க. மோகன் வைத்தியாவுக்கு ரவி என்ற அண்ணனும் அசோக் மற்றும் ராஜேஷ் வைத்தியா என்ற தம்பியும் இருக்கிறாங்க. இதில் அசோக் மற்றும் ரவி ரெண்டு பேருக்கும் இசையை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பிரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவருடைய கடைசி தம்பி ராஜேஷ் வைத்தியா பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஃபேமஸான வயலின் வாசிப்பாளர். மோகன் வைத்தியா தன்னுடைய பள்ளி படிப்பை புரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய MCTM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடிச்சுட்டு மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் டிப்ளமோ இன் மியூசிக் படிச்சிருக்கிறாரு. இசைக்கலைஞர், பாடகர், டான்சர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட மோகன் வைத்தியாவுக்கு அவர் பிறந்தே முதல் 4 பேச்சே வரலையாம். அது மட்டும் இல்லாமல் அவர் 27 வரைக்கும் பெண் குரலில் பேசி தான் பிரபலமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாடுவது கூட வாணி ஜெயராம் வாய்ஸில் தான் பாடுவாராம். அதனாலேயே அவரை எக்கோ ஆஃப் வாணி ஜெயராம்னு கூப்பிட்டுருக்கிறாங்க. மேலும் மோகன் வைத்தியா அவருடைய அத்தை பொண்ணியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதும், அவருடைய மனைவிக்கு காது கேட்காது மற்றும் வாய் பேச முடியாது அப்படின்றத அவரை பிக் பாஸ்ல தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்தப்ப அவருடைய மகனுக்கு 3 இருந்ததாகவும், தற்போது வரைக்கும் அவருடைய மகனாலையும் வாய் பேச முடியாது, காது கேட்காது அப்படின்றது வருத்தத்துக்குரியதுதான். மோகன் வைத்தியா பாடகரா மட்டும் இல்லாம சன் டிவில ஒளிபரப்பான மர்மதேசம் சீரியல்ல நடராஜ் என்ற கதாபாத்திரத்திலையும், பாலச்சந்தர் இயக்கிய பிரேமி என்ற சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விக்ரம் நடிப்பில் வெளியான சேது படத்துல ஹீரோயின் அபிதாவுக்கு மாமாவாகவும், அடுத்து அன்னியின் படத்துல ஹீரோயின் சதாவுக்கு அப்பாவா கிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. மேலும் மோகன் வைத்தியா ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமப்பா சேலஞ்ச் ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறாரு. இவர் தற்போது சென்னை மற்றும் டெல்லியில அனுஷம் அகாடமி, சாய் சிஷ்யா மியூசிக் ஸ்கூல் மூலமா குழந்தைகளுக்கு பாடல் மற்றும் டான்ஸ் கத்து கொடுத்துட்டு வராரு. மோகன் வைத்தியா அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கையால விருது வாங்கினதோடு மட்டும் இல்லாம, இசைவேந்தன், சங்கீத சாகரம், கலா சேவக ரத்னா, முத்தமிழ் வித்தகன் போன்ற பட்டங்களையும் பெற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் ஒளிபரப்பான எபிசோட்ல நாம மோகன் வைத்தியா அவர்களை சோகமாகவும் ஜாலியாகவும் பார்த்துருப்போம். ஆனா அவருக்கு பயங்கரமா கோபம் வரும் அப்படின்னு அவருடைய தம்பி ராஜேஷ் வைத்தியா சொல்லியிருக்கிறாரு. அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் நினைச்சதை விட மோகன் வைத்தியா அவர்கள் உங்களை ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் அவரை பற்றியும் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் தொடர்ந்து பிக் பாஸ் மற்றும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பற்றின அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.